ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய் ஸ்கின் கேர் பொருளுக்கு யூஸ் பண்றேன் அப்படின்றப்போ தான் ஐ ஸ்டார்டட் ஓகே நம்ம ஒரு டாக்டர்கிட்டே போயிட்டு அதுக்கு அவர்கிட்ட ஃபீஸ் கட்டினா கூட ஏதோ அவர் வந்து அட்லீஸ்ட் யூ டெல் மீ வாட் இஸ் த ரீசன் ஐம் கெட்டிங்ல ஸோ அது தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் வந்து டாக்டர் அப்புறம் அப்ரோச் பண்ணேன். நெக்ஸ்ட் நான் பார்க்க போறது என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ், நான் எப்பத்துலேருந்து யூஸ் பண்ண ஆரம்பித்தேன், என்னோட கன்சர்ன் என்னவாக இருந்தது, எனக்கு அது ஒர்க் ஆச்சா இல்லையா. ஃபர்ஸ்ட் ஐல் ஸ்டார்ட் ஆஃப் வித், எனக்கு வந்து ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி ஆக்னி, பிம்பிள்ஸ், பாம்ஸ் அது என்ன அளவோ என்னோட ஃபேஸ் ஃபுல்லாகவே வந்து எனக்கு இருந்தது. ஒரு மாதிரி பஸ் ஃபில்டு சின்ன சின்ன பம்ப்ஸ் மாதிரி இருக்கும், எனக்கு கான்ஸ்டண்டாக இருந்துகிட்டே இருந்தது. ஃபர்ஸ்ட் ஐ யூஸ் டு யூஸ் இந்த கஸ்தூரி மஞ்சள், இந்த டீ ட்ரீ பேஸ்டு ஃபேஸ் வாஷு, நீம் பேஸ்டு ஃபேஸ் வாஷ், அந்த மாதிரி நான் வேரியஸ் ப்ராடக்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் நேச்சுரல் based because எனக்கு வந்து ஒரு டாக்டர் கிட்ட போயிட்டு பண்றது வந்து அவ்வளவு கம்ஃபர்டபிளா ஃபீல் இல்ல. ஐ தாட் ஓகே நேச்சுரலாவே நம்ம பண்ணலாம். ஏன்னா முன்னாடி எல்லாம் எனக்கு வந்து கஸ்தூரி மஞ்சள் போட்டாலே வந்து ஒரு ஆக்னி போயிடும் ஸ்கூல் டைம்ல எல்லாம். சோ காலேஜ் வந்த பிறகு இட் டிட்ன்ட் வொர்க் ஃபார் மீ. ஏன்னா டாக்டர் கிட்ட போனா ஃபுல்லாவே வந்து ரொம்ப கிரீம்ஸ் லோஷன்ஸ் ஆக்கிடுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்ல நான் இருந்தேன். சோ அவங்க எனக்கு கொடுத்த இன்கிரீடியன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பென்சல் பெராக்சைடு கிரீம் வந்து சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க, அண்ட் ஆல்சோ ஒரு சோப். அந்த சோப்ல வந்து ரொம்ப மைல்டு கான்சென்ட்ரேஷன் வந்து சாலிசிலிக் ஆசிட் இருந்தது. சோ தட்ஸ் ஹவ் ஐ ஆக்சுவலி started including acid in my skin care. அப்போ எனக்கு தெரியல இது பெருசா acid இதெல்லாம் நான் யூஸ் பண்றேன் அப்படின்லாம் யோசிக்கல. பட் நவ் டு திங்க் அபவுட் இட், அப்பதான் நான் யோசிக்கிறேன் ஓகே நான் ஒரு ரொம்ப வருஷம் முன்னாடி இதெல்லாம் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் இன் வெரி வெரி மைல்டு கான்சென்ட்ரேஷன். ஃபர்ஸ்ட் ஐ வாஸ் யூசிங் பென்சால் பெராக்சைடு, அண்ட் அதுக்கப்புறம் வந்து கிளிண்டாமைசின் அண்ட் நிக்கோட்டினமைடு அந்த ஃபார்முலாவை வந்து கொடுக்க ஆரம்பிச்சான். அதுக்கப்புறம் நான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ண ஒரு ஆசிட் பாத்தீங்கன்னா விட்டமின் சி சீரம், என்ன பிராண்டுனே கொஞ்சம் நான் மறந்து போயிட்டேன். பிக்சர் ஏதாவது கிடைச்சதா உங்களுக்கு அட்டாச் பண்றேன். 10% விட்டமின் சி சீரம் யூஸ் பண்ண, அது ஏதோ 300 ருபீஸ் சீரம் தான். நான் அப்போ வந்து 300 ருபீஸ்க்கு வாங்கி யூஸ் பண்ணலாம்னு வாங்கிட்டேன், பட் எனக்கு அது சுத்தமா ஒர்க்கே ஆகல. அது ஒரு ஸ்டோரி போச்சா. அதுக்கப்புறம் நான் யூஸ் பண்ணது இந்த பிளம்மோட கிரீன் டீ ரேஞ்சுன்னு ஒன்று வரும், அதுல பாத்தீங்கன்னா கிளைகாலிக் ஆசிட் வந்து யூஸ் பண்ணிருப்பாங்க. இப்போ வந்து என்னோட மைண்ட் வந்து நானும் இந்த மாதிரி ஃபெலோ யூடியூபர்ஸ் எல்லாம் இந்த மாதிரி பார்த்துட்டே இருப்பேன், அவங்க என்ன சொல்றாங்க அதெல்லாம் நான் யூஸ் பண்ண, நானும் அதே ஃபேஸ்ல இருந்திருக்கேன் தான். ஸோ தட்ஸ் வை வென் ஐ மேக் வீடியோஸ் நவ் ஐ மேக் ஷோர் தட் நான் இருந்த மாதிரி வந்து யாரும் ஏமாறக்கூடாது, ஆர் நோ ஒன் ஷுட் பிளைண்ட்லி ஃபாலோ இன் டு சம்திங். ஒரு கன்சியூமர் பாயிண்ட் ஆஃப் வியூல தான் என்னோட வீடியோஸ் எப்போதுமே இருக்கணும் அப்படின்னு நான் நினைப்பேன், ரேதர் தேன் சம்மான் ஹூ இன்ஃபுளுசஸ் டு பை சம்திங். அந்த கிளைகாலிக் ஆசிட் ரேஞ்ச் வந்து நான் யூஸ் பண்ண கிரீன் டீ அண்ட் கிளைகாலிக் ஆசிட் விச் இஸ் வெரி குட் ஃபார் ஆக்னி ஸ்கின் அப்படின்றதுல யூஸ் பண்ணேன். இட் டிட் நத்திங் டு மை ஸ்கின் ஆஸ் வெல். இதெல்லாம் வந்து எப்போனா எக்ஸாக்ட்லி சொல்ல போனால் அந்த டெர்மேட் கிட்ட நான் போறதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண ஒரு ஸ்கின் கேர் ரேஞ்ச் இது. பட் ஐ ஹைலி 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 ரெக்கமெண்ட், அதுல வந்து ஒரு ஃபேஸ் பேக் வரும், கிளைகாலிக் ஆசிட் அண்ட் பென்டனைட் கிளே மிக்ஸ் ஆஃப் ஒரு ஃபேஸ் பேக் அந்த கிரீன் டீ ரேஞ்சில் இருக்கும் பிளம்ல, அது மட்டும் எனக்கு சூப்பராக ஒர்க் ஆச்சு. அதர் தன் தட் அந்த லோஷனாக இருக்கட்டும் அது எனக்கு ஸ்கின் டைப்க்கு செட்டே ஆகல, இட் ஜஸ்ட் மேட் மை ஆயிலி ஸ்கின் ஈவன் ஆயிலியர். அந்த டோனர் வந்து ஓரளவுக்கு ஓகேஷ் தான். ஃபேஸ் வாஷ் வந்து சும்மா கிளென்ஸ் பண்ணோம் அவ்வளோதான், பட் ஆக்னி போச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை அதான் சொல்லும். அதுக்கப்புறம் தான் டாக்டர் வந்து கொடுத்த பென்சால் பெராக்சைடு கிரீம் நான் யூஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் மினிமலிஸ்ட் வந்து லான்ச் ஆகுது. ஸோ மினிமலிஸ்ட் பார்த்தோன்னே ஐ வாஸ் லைக் ஆர்டினரி, எனக்கு என்னென்ன ஆர்டினரி இம்போர்ட் பண்ணி வாங்குறதுக்கு அதெல்லாம் விருப்பம் இல்லை. ஸோ மினிமலிஸ்ட் வந்தோடனே நான் வந்து மினிமலிஸ்டோட 10% நைசின்மைட் சீரம் வாங்கினேன். அந்த ரிவ்யூ கூட நம்ம சேனல்ல இருக்கும். பிரைமரி கன்சர்ன் வந்து ஆக்னி அண்ட் ஆயிலியா இருந்தது. ஸோ அதனால தான் நான் வந்து ஒரு நைசின்மைட் சீரம் யூஸ் பண்ணனு யூஸ் பண்ணேன். இட் டிட் லைக் ஒரு நல்ல சீரம் அப்படின்னு சொல்லலாம். ஆக்னி டெக்ஸ்சரை விட ஆயிலினஸ்க்கு எனக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணுச்சு அந்த 10% நைசின்மைட் சீரம். இதுக்கப்புறம் வந்து நான் டெர்மாக்கோட 2% சாலிசிலிக் ஆசிட் ஃபேஸ் வாஷ் வந்து யூஸ் பண்ணேன். அந்த ஃபேஸ் வாஷ்மே ஒரு நல்ல ஃபேஸ் வாஷ் பிகாஸ் உங்க ஸ்கின் நீங்க அதை வச்சு கழுவிட்ட பிறகு ரொம்ப கிளீனா அப்படியே என்னமோ போர்ஸ்ல இருந்து அழுக்கலா உருவியது அப்படியே ஃபேஸ் வந்து ரொம்ப பிரைட்டான மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு ஆக்னிக்கு ஒர்க் ஆச்சான்னு எனக்கு ஞாபகம் இல்லை, பட் அட்லீஸ்ட் ஒரு 2 some point வந்து அது ஆக்னிக்கு ஒர்க் ஆச்சு. பட் உங்க ஸ்கின்னை தரவா கிளீன் பண்ணணும், உங்களுக்கு வந்து ஸ்மூத் டெக்ஸ்சர் இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வந்து அந்த 2% சாலிசிலிக் எனக்கு நல்லாவே ஒர்க் ஆச்சு. அதுக்கு அடுத்து தான் ஐ காட் இன்ட்ரடியூஸ் டு இந்த ஏஹெச்ஏ பிஹெச்ஏ பீலிங் சொல்யூஷன். இது சொல்றது நல்லா ஒர்க் ஆச்சு, எங்க ஸ்கின்ன வந்து நல்லா எக்ஸ்ஃபோலியேட் பண்ணும். எனக்கு வந்து அதனால ஸ்கின் இரிட்டேஷனோ ஸ்கின் பேர்ன்ஸோ வந்ததில்லை. பிகாஸ் நான் இதுக்கு முன்னாடி கொஞ்சம் கொஞ்சமா பில்டப் பண்ணிட்டு இருந்தனால ஆசிட்ஸ் இன் மை ஸ்கின் ரொட்டீன், எனக்கு இந்த பீலிங் சொல்யூஷன் யூஸ் பண்ணும் போது எனக்கு அதோட சைட் எஃபெக்ட்ஸ் எதுவுமே வரல. இட் டிட் குட் டு மை ஸ்கின் அந்த மாதிரி தான். இப்போ அதெல்லாம் முடிஞ்சு இப்போ கரண்ட் அப்ப என்ன யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், அன்னைக்கு வீடியோல சொன்னதா 15% விட்டமின் சி சீரம் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஃப்ரம் பிளம், 10% நைசின்மைட் பிளஸ் 1% ஜிங்க் ஃப்ரம் ஆர்டினரி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் ஆல்சோ நான் யூஸ் பண்ணுற ரோஸ் வாட்டர் டோனரில் அதில் வந்து எதுவும் 1% ஆர் லெஸ் 1% எதுவும் ஹைலூரானிக் ஆசிட் அதில் இருக்குது. இதுதான் வந்து என்னோட ஆசிட் ரொட்டீன் ஆர் சம்திங் நான் எப்படி பில்ட் பண்ணேன் அப்படின்றது. வீடியோட எண்டிங்க்கு வந்துட்டோம். நான் இப்போ என்ன ஃபைனலாக சொல்ல விரும்புகிறேன்னா, கமெண்ட்ஸ்ல வந்து கேக்குறீங்க அக்கா நான் இதை யூஸ் பண்றேன் எனக்கு வந்து இது போகல, எனக்கு ஹைப்பர் பிக்மெண்டேஷன் இருக்கு, டார்க் ஸ்பாட்ஸ் இருக்கு, என்ன சீரம் யூஸ் பண்றேன் அப்படின்னு கேக்குறீங்க.
உங்க எல்லாருக்குமே வந்து இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். சம்டைம்ஸ் சில ப்ராடக்ட்ஸ் நமக்கு ஒர்க் ஆகாது தான். இப்போ நான் வந்து ஒரு விட்டமின் சி எனக்கு ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி சஜஸ்ட் பண்றேன், இட் மைட் நாட் ஒர்க் ஃபார் யூ. ஸோ அந்த மாதிரியும் இருக்கு. டோன்ட் ஜஸ்ட் பிலீவ் த பிராண்ட். ஒரு ப்ராடக்ட் நீங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க, இப்போ வந்து ஒரு ஹைலூரானிக் ஆசிட் சீரம் வந்து மினிமலிஸ்ட்ல இருந்து வாங்குறேன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா, டோன்ட் ஜஸ்ட் லுக் அட் த பிராண்ட் அண்ட் வாட் தே கிளைம், அதை நம்பிட்டு வாங்காதீங்க. அந்த ஹைலூரானிக் ஆசிட் சீரம் யூடியூப்ல போய் பாருங்க, ஒரு 4-5 பேர் அது கண்டிப்பா வீடியோ போட்டிருப்பாங்க. 4-5 பேரோட வீடியோ பாருங்க, காமனா எல்லாரும் என்ன சொல்றாங்க அப்படின்றது பார்த்தாதான் உங்களுக்கு ஓகே, அப்ப எல்லாருக்குமே ஒரு ஒர்க் ஆகியிருக்கு அப்படின்னா அந்த ஒரு ஐடியால மட்டும் நீங்க ஒரு பொருளை வாங்கி யூஸ் பண்ணுங்க. கம்ப்ளீட்லி நார்மல் டு ஹாவ் ஆக்னி, டார்க் ஸ்பாட்ஸ், பிக்மெண்டேஷன், இட்ஸ் கம்ப்ளீட்லி நார்மல். இது வந்து ஒரு சாய்ஸ் தான், நீங்க அது வேணுமா உங்க முகத்துல வேணாமா நினைக்கிறது, உங்களுக்கு அதை ஸ்பெண்ட் பண்ண நினைச்சீங்கனாலும் இட்ஸ் கம்ப்ளீட்லி ஃபைன். பட் ஜஸ்ட் அதை நான் சொல்றேன், அது நெசசரியா பண்ணணும் அப்படின்னு கிடையாது, ஏதோ ரொட்டீன்ல இருந்தே ஆகணும் அப்படிலாம் கிடையாது. அட் எண்ட் ஆஃப் தி டே அது ஒரு சாய்ஸ் தான். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் த வீடியோ. உங்க எல்லாருக்கும் வந்து இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அண்ட் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். உங்க எல்லாரும் என்னோட அடுத்த வீடியோல பாக்குறேன். அண்டில் தென், பை.